ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுடிதாரை வந்து முன்பக்க பேட்டர்ன் தான். அது எந்த மாதிரினா மெட்டீரியல் சுடிதாரை வந்து அதை ஏதாவது பார்டர் கிட்ட ஏதாவது வச்சுருப்பாங்க, அதை நம்ம கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு அதை நம்ம என்ன எப்படி தோதுவோம் நம்ம அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சும்மா ஈஸியான மெத்தில் ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காது. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படின்னு புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வந்து சுடிதாரோட மெட்டீரியல் தான். சுடி மெட்டீரியல்னால் எந்த மாதிரினா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி செய்ய அதில் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேறு அதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிலே நம்ம சும்மா ஒரு சிம்பிளான பேட்டர் மாதிரி இதை எதையும் கட் பண்ணாமல் ஒன்றில் வந்து நம்ம வந்து பாக்கல் தோறும் இல்லை ரவுண்டு கட் தோறும், ரவுண்டுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன காலத்து பேட்டர் மாதிரி போட்டுக்கலாம். இதை கரெக்டாக சென்ட்ரு பண்ணியிருக்கேன், அதை இதுக்கு எதுக்கு சென்ட்ரு இருந்தால் சென்ட்ரு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சென்ட்ரு வரும், ரெண்டு சென்டருமே வச்சு அப்படியே மேலே அப்படியே வச்சு பதிச்சுக்கிற மாதிரி தான் கரெக்டாக அந்த ஓரத்துலேயே அப்படியே தயலாக போட்டுக்கிறேன். இல்லை கரெக்டாக சென்டர் வச்சா தான் அந்த காலத்துக்கு போட்ட முடியும், சரியாக வரும். இப்போ அந்த பைப்பிங் மேலே நம்ம அப்படியே தயலாக போட்டுக்கிறேன், சுற்றி அப்படியே போட்டுக்கிறேன். இல்லை சென்டர் பார்த்து அப்படியே போட்டுக்கலாம். என்ன லென்த் வரும் அதெல்லாம் அப்படியே சுற்றி தயலாக போட்டுருந்தாங்க, ரெண்டு சைடும் ஒருத்தர போட்டுருந்தாங்க. இப்போ அடுத்தது என்ன அப்படினா லைனிங் வச்சு அப்படியே வச்சு நம்ம அப்படியே மேலே திருப்பிட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக சென்டர் வச்சு இந்த லைனிங்கில் அப்படியே கழுத்து வெட்டியிருக்கேன். இல்லை இது கரெக்டாக சென்டர் பண்ணி நம்ம அப்படியே இங்கிட்ட ஒரு இன்ச்சு வர மாதிரி கரெக்டாக சென்டர் பண்ணி அப்படியே நம்ம அப்படி திருப்பி அடுத்து திருப்பிங்களா. இல்லை கரெக்டாக ஒரு சென்டர் அதுவும் பார்த்துக்கணும். இப்போ அதே சைஸ் அப்படியே அப்படியே அடிச்சு திருப்பிங்களா. இல்லை கரெக்டாக ரெண்டு கால் பந்த வர மாதிரி அப்படியே பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக அவன் தயில கொஞ்சம் சிறுசாக வச்சுக்கலாம். சேப்பெல்லாம் அப்படியே திருப்பிக்கிறாங்க, என்ன சேப்புகளும் அதே அளவுக்கு அப்படியே கொண்டு அடிச்சாச்சு. இப்போ அதில் நம்ம அப்படியே அந்த கழுத்தளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அங்கங்கே லைட்டாக டாட் மாதிரி பெட்டு விலைகளுக்கு அப்படி அங்கேயே கட் பண்ணிக்கிறேன். இல்லை இப்போ அடுத்து அப்படியே கடிச்சாவில் ஒரு தலை போட்டுக்கிறேன், லைனிங் மேலே அப்படியே கடிச்சாவில் போட்டுக்கிறாங்க. அப்படி தான் வெளியே உள் பக்கம் திருப்பியில் வெளியில் தெரியாது, இந்த ஓரத்தையே போட்டுக்கிறாங்க. அது நல்லா இழுத்து விட்டு ஓரத்திலே போட்டுக்கிறாங்க, அப்படி தான் வெளியில் தெரியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். எல்லாமே நம்ம சுற்றி இப்போ தலையில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் அடித்தாச்சு. இப்போ அடித்தபோது இந்த மாதிரி நீட்டாக நல்லா அழகாகவும் நீங்கள் பார்க்கவும் நல்லா தூரத்தை போகிறே நல்லா ஒரு நீட்டாக இருக்கும். பின்னாடியும் பார்க்க நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ மெட்டீரியல் வந்து மறுபடியும் நிறைய இந்த மாதிரி சோப்பட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம தனித்தனியாக பிரித்து அந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ நம்ம அது எப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சைஸுக்கு இந்த மாதிரி சோப்பட்டெலாம் அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணி அப்படியே அது தோது பார்த்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம தேடு தான் இந்த மாதிரி அதில் ரவுண்டு கழுத்து தான் பார்க்கறதுலாம் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும்.